எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. தோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு காலையில பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மண்டே. தோ ஸ்கூல் ஒரு வாரம் லீவ் இருந்துச்சு, என்ன தண்ணியில வந்துச்சு. இப்போ இன்னைக்கு ரீஓபனைசேஷன். தோ காலையில தம்பிக்காக ஸ்கூலுக்காக எல்லாம் ரெடி பண்ணலாம். பாப்பா எழுந்திரிச்சு ஹாய் சொல்லு. ஹாய். தோ வாங்க பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ காலையில் நான் எழுந்திட்டேன் 6 மணிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 6 மணிக்கு எழுந்திட்டு இன்னைக்கு மண்டே. தோ தம்பிக்கு கேரட் பொரியல் தான் கொடுக்கணும். கேரட் பொரியல் இப்போ ரெடி பண்ணுற பாருங்க. கேரட் பொரியல் சாதம் இந்த பக்கம் சாதம் வடிச்சிட்டேன். அப்புறமா குழம்புக்காக தயிர் தளிச்சிட்டேன். மோர் பண்ணிவிட்டு கொடுக்கல தம்பிக்கு குழம்பில். அப்புறமா ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸில் ஆப்பிள் தம்பிக்கு கொடுக்கணும். டிஃபனில் காலையில் எல்லோருக்கும் சேமியா உப்புமா செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேமியா உப்புமா செஞ்சுட்டு வெங்காயெல்லாம் போட்டுட்டு உப்புமா எப்படி செய்வாங்கன்னா செஞ்சுட்டேன் சேமியா உப்புமா. அப்புறம் தம்பிக்கு டிஃபின் ரெடி பண்ணிட்டேன். மோர் சாதம், கேரட் பொரியல், ஆப்பிள் ஸ்நாக்ஸ் இப்போ தம்பிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ தம்பி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டார் தம்பி. இப்போ கிளம்புறவர் ஸ்கூல். ஒரு வாரம் கழித்து ஸ்கூல் போகுது. அதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்கூல் போகல அப்படி சொல்லுது. ஸ்கூல் கிளம்பிச்சு பாப்பா சேமியா உப்புமா இப்போ சாப்பிடுது. எஞ்சிட்டாரு பாப்பா. குட் மார்னிங் சொல்லுமா. இங்க பாரு. சரி, நான் பாப்பாக்கு சாப்பாடு விட்டுட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பாப்பா இப்போ சாப்பாடு சாப்பிட்டு காலையில்தான் ரொம்ப வேலை. எல்லா வேலை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு சமையல் செய்யலாம். சாமான நல்லா கழுவிட்டேன். இப்போ வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம். வீட்டு பெருக்கல, துணியெல்லாம் மடித்து வைக்கலாம். இப்போ பெருக்கி விட்டேன். இப்போ தண்ணி ஊற்றலை. குடத்தில் தண்ணி இல்லை. நம்ம கேன் தண்ணி குடத்தில் தான் வச்சு குடிக்கிறோம். அதில் தண்ணி ஊற்றுறேன். கழுவிட்டு நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி அதில் ஊற்றுறேன். பாருங்கள் ஹஸ்பண்ட் இருந்தானா, என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்ற மாட்டேன் நான். இப்போ ஹஸ்பண்ட் இல்லைன்னா தண்ணி தான் தேவைப்படுது. என்ன பண்ணுறது? அதுக்கு நாங்கள் தூக்கி இப்போ தான் ஊற்றுற. பாருங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மத்தியான சமையல் செய்யல வாங்க. இங்கே தண்ணி ஃபுல்லாக முழுங்கிச்சுன்னா காரெல்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகிச்சு பாருங்க. டூட்டன் போகிறாங்க பாருங்க. ஃபுல்லாக தண்ணியில் முழுங்கிச்சு. எடுக்கிறாங்க இப்போதான்.
மாமா நம்ம காய் வாங்கிட்டு வரல காய் வாங்கிட்டு சாம்பார் செய்யணும் இந்த தாத்தா கிட்ட தான் நாங்க காய் வாங்க வீட்டுக்கிட்ட வருவாங்க கத்திரிக்காய் முருங்க பயங்கிட்ட போயிருக்கேன் காய்கறில ரேட் அப்படி ஏறி போயிடுச்சு பாருங்க கால் கிலோ கத்திரிக்காய் 20 ரூபீஸா ஒரு முருங்கை 15 ரூபாய் என்ன வாங்குறது காய்கறி நம்மனால வாங்க சாப்பிட முடியாத போல இருக்கே என்ன குட்டி பாப்பா எங்க பாருங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன் இது காலையில இருந்து இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சோறுக்காய் தோல் உரிச்சிட்டேன் இன்னைக்கு சோறுக்காயில ஒரு நியூ ரெசிபி செய்யலாம் நியூ எல்லாம் இல்லை நிறைய பேருக்கு தெரியும் போல இருக்கே சோறுக்காயில பொரியல் பண்ணுவாங்கன்னா அதில் வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் பேர்கல் போட்டால் இதுக்கு இப்போது தோல் உரிச்சிட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் சோறுக்காய் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோறுக்காய் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ வாங்க செய்யலாம் யார் யார் பேர்கல் போட்டு செய்வீங்க எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கதா நான் இப்போ வாங்க செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிச்சுன்னா என்ன சூடாயிச்சுன்னா அதில் ஜீரகம் கொஞ்சம் போட்டலாம் ஜீரகம் அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுட்டு அது வெங்காயம் போட்டு வதக்கி விடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் சிம்பிள் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சோறுக்காய் பொரியல் இப்போ சோறுக்காய் போட்டுட்டேன் சோறுக்காய் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணலாம் நல்லா வதக்கிச்சுன்னா அப்புறமா வேர்க்கடலை இடித்து வறுத்த வேர்க்கடலை இடிச்சிட்டு அதில் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வெந்துட்டோம் வேர்க்கடலை இடித்து வைக்கலாம் நம்ம சோறக்காய் நல்லா வெந்துச்சுன்னா அப்புறமா கொட்டலாம் வாங்க சோறக்காய் எப்படி இருக்கு பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் வெந்தணும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா நம்ம வெடிச்சு வச்சிருக்கணும் அதை கொட்டலாம் இப்போ பாருங்கள் சோறுக்காய் நல்லா வெந்துச்சு இப்போ அதில் இடித்து வச்சுருக்க வேர்க்கடலை போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம் நம்ம சுடு சுடு சோறுக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நம்ம சுடு சுடு சோறுக்காய் பொரியல் ரெடி வேர்க்கடலை போட்டு ஒரு பட்டி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் சாம்பார் செய்ய போகிறேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிடலாம் வீட்டுக்கார வேலைக்கு போயிருக்காங்க வந்த உடனே நாங்கள் சாப்பிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3:30 ஆயிடுச்சு தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு பாருங்க அவன் ஹேட் பாருங்க அந்த ஸ்கூல்ல கொடுப்பாங்க அவங்க ஸ்கூல்ல கொடுப்பாங்க ஹேட் போட்டுதான் போகணுமா போட்டுட்டு போனோம் வரணும் பாருங்க வந்த உடனே பாப்பா ஓடிச்சு அந்த ஹார்ட்டை வச்சுட்டான்னா அது ஓடுது போடுறக்காக்கு பாருங்க போடுது ஹார்ட் போடுது பாருங்க போட்டுச்சு ஹார்ட் பாப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னா லைக் கமெண்ட் தென் சப்ஸ்கிரைப் கைஸ் சே பாருங்க ஹெல்ஜாருங்க சந்திக்கிறோம் நெக்ஸ்ட்
ப்ளாக்ல. பாய்.